ओके स्टूडेंट्स இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது லெஜெண்டர் பாலினோமியல் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த y" y' அதாவது டெரிவேட்டிவ் வந்துட்டாலே இதுக்கு பேரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அர்த்தம் இந்த வடிவத்துல இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்றாங்க அதாவது 1 x2 y" -2xy' இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் இதுல எந்த விதமான மாற்றம் வரக்கூடாது இங்க இருக்கிற வேல்யூஸ் மட்டும் n இன்டு n பிளஸ் 1 இன்டு y ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸாம்பிள் இது 5னா இது 6 அதாவது 5 இன்டு 6 6 இன்டு 7 7 இன்டு 8 அந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ்னுடைய மல்டிபிளிகேஷன்ல எழுதுற மாதிரியான நம்பர்ஸ் தான் அங்க வரணும்னு அர்த்தம் அது பட் ஆனால் என்ன சொல்லணும்னா ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசிக்க கூடாது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா டக்குன்னு இதை சொல்கிற போறே நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ வந்து இது எப்படி வந்தது ஏன் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்க அடுத்த டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெமரி பண்ணிடணும் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா 1 x2 இன்ட்டு y" இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் -2x வந்து பாருங்க ஸோ அதுதான் இங்கே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கணும் -2xy' அப்போ முதல் வேர்டு இதை நீங்கள் மெமரி பண்ணிட்டா இதுலேருந்து இதை எழுதுறான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் ப்ளஸ் இது அடுத்தடுத்த நம்பர் n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு y ஈக்குவல் டு 0 அட் த சேம் டைம் y" y" இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு முதல் ரெண்டுத்துலேயும் மைனஸ் வருது இங்கே ஒன்லி ப்ளஸ் மட்டும் தான் வருதுன்றதையும் கவனத்தில் எடுத்துங்க இப்போ இந்த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் ஏன்னா y" இல்லையா ஸோ ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் இது சொல்யூஷன் 1 இது சொல்யூஷன் 2 சொல்யூஷன் ஆஃப் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முதல் சொல்யூஷன் பாருங்கள் பிஎன் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறாங்க பிஎன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 to n/2 மாடுல வேல்யூன்னு சொல்லுவாங்க அது ஸோ அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்கிறேன் பிறகு ஸோ இது n/2 படிச்சிங்க இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் மேலே ரெண்டு டேர்ம் இருக்குது கீழே 4 இருக்குதுன்றதை கவனத்தில் எடுத்துங்க -1 12 இன்ட்டு 2n-2 ஃபேக்டோரியல் 2n-2 இது ஃபேக்டோரியலுக்கான சிம்பிள் இது டிவைடட் பை 2n இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2n செகண்ட் டேர்ம் ஆர் ஃபேக்டோரியல் தேர்ட் டேர்ம் n-r ஃபேக்டோரியல் ஃபோர்த் டேர்ம் n-2r ஃபேக்டோரியல் ஃபைனலாக இன்ட்டு x n-2 வருது ரைட் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா வந்து ஃபஸ்ட்டு மேலே என்ன வருதுன்னு பார்த்து அதை கவனமாக ஃபஸ்ட்டு மெமரி பண்ணுங்கள் அதுக்கடுத்தது இதில் ரெண்டு டேர்ம் அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் அப்புறம் இது டேர்ம் மெமரி பண்ணணும் இந்த n/2 மீனிங் என்னென்னா இன் ஈவன் நம்பர்ஸாக இருந்ததுன்னா இப்போ 10/2 நம்ம அதுக்கு அது 5 ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 11/2 ஆன்சர் என்ன வரும் 5.5 வரும் இப்படி போட்டாங்கன்னா 5 மட்டும்தான் இருக்கணும் 5.5 லெஃப்டில் இருக்கிற இன்டிஜர்ஸ் இதுவே சில நேரத்தில் எந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க 11/2 போட்டு இப்படி அவுட் சைடில் போடுவாங்க இப்படி போட்டாங்கன்னா 5.5 அவுட் சைடில் என்னன்னா 5.5 அடுத்த நம்பர் என்னவா அதை எடுத்துட்டு தான் மீனிங் அது ஸோ அதனால் வந்து இதுதான் அதனுடைய கான்செப்ட் பட் ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணவும் தேவையில்லை மெமரி பண்ணிட்டா போதும் ஏன்னா நமக்கு இதை கொடுத்துட்டு இதில் எது வந்து சொல்யூஷன் கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப டீப்பாக கவனமாக மெமரி பண்ணணும் இதுக்கு பேர் என்ன அந்த சொல்யூஷனுக்கு பேர் லெஜெண்டர் பாலினாமியல் சொல்கிறாங்க இஸ் கால்டு லெஜெண்டர் பாலினாமியல் அல்லது லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டு ஆஃப் ஆர்டர் என் ஸோ அதனால் இந்த சொல்யூஷனுக்கு ரெண்டு பேர் இருக்குது ஒன்று லெஜெண்டர் பாலினாமியல் ஸோ இதுதான் நமக்கு மெயின் டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டு ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் அடுத்த ரிசல்ட்டெல்லாம் நம்ம எழுத போகிறோம் இப்போ இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா கியூஎன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 1 × 3 × 5 × எக்ஸட்ரா 2n+1 அதாவது ஆல் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வருதுன்றது கவனத்தில் எடுத்துங்க இங்கே x^-n+1 x^-n+1 ப்ளஸ் n+1 × n+2 டிவைடட் பை 2 × 2n+3 இன்ட்டு x^-n+3 இங்கே பாருங்கள் n+1 இது n+3ன்றது கவனத்தில் எடுத்துங்க இதுக்கு பேர் இஸ் கால்டு லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் கைண்டு அது ஃபர்ஸ்ட் கைண்ட்னா இது செகண்ட் கைண்டு பட் இட்ஸ் நாட் ஏ பாலினாமியல் இது வந்து பாலினாமியல் கிடையாது ஏன்னா இங்கே லெஜெண்டர் பாலினாமியல் சொல்லியிருந்தாங்களே இது பாலினாமியல் கிடையாது ஏன்னா எக்ஸ்னுடைய பவரில் மைனஸ் வந்தோன்னா அது 1/x மாறிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/x மாறிடும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டாலே பாலினாமியல் கிடையாது பாலினாமியல்னால்
எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி தான் வரணும். எக்ஸோடைய பவர்ல என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால தான் இட்ஸ் நாட் ஏ பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டாபிக்ல நீங்க மெமரி பண்ண வேண்டிய விஷயம் ஈக்குவேஷன் என்ன, அதனுடைய ரெண்டு சொல்யூஷனையும் நல்லா ஸ்ட்ராங்காக மெமரி பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த டாபிக்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்.